கடையில் பண்ணுற மாதிரி சாஃப்டான பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 4 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சுகர், 1/4 கப் பாயில் பண்ணி ஆறின பால் அண்ட் எண்ணெயும் ஊற்றிக்கணும். நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். 2 hours அப்புறமா ஒரு ஒயிட் பேஸில் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஈஸி இழுத்து பிசைஞ்சுக்கணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஆயில் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். மாவு ஒரு 2 hours ஊறினதுக்கப்புறமா கிரீஸ் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பாயில் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே ஆயில் ஊற்றி ஒரு 1/2 hour வச்சிடணும். தென் அதை எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். அதை பிளேட் பின்னாடி இல்லைனா டேபிள் டாப்பில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவு வச்சு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதை சும்மா குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா நைஃப் வச்சு கோடு கூட போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா கையிலேயே மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கல்லில் போட்டு ஆயில் ஊற்றி ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக குக் பண்ணி எடுத்துக்கணும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி நல்லா அடிச்சு எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பர் சாஃப்டான பரோட்டா ஐஸ் ரெடி. எம் எம் இந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இந்த கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைப் ஆர்எஸ்எஸ்.